சரி வாங்குறது வாங்கிட்டு போட்டோம். அட்லீஸ்ட் செலவுக்கு பணம் கேட்டா கொடுக்குறாரா? அதுவும் கிடையாது. எப்படிமா இப்படி இறக்கமே இல்லாதவரோட குடும்பம் நடத்திட்டு இருக்க? அப்பா கிட்ட இருந்து பையன் டைவர்ஸ் வாங்கலாம்னு ஒரு சட்டம் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்க, முதல் டைவர்ஸ் நான் தான் அவர்கிட்ட வாங்குவேன். சிவகாமி, இந்த பணத்தை பத்திரமா பீரோல வை. ஏங்க, இது உங்களுக்கே அசிங்கமா தெரியலையா? கஷ்டப்பட்டு அவன் ஓடி சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் நீங்களே வாங்கிக்கிறீங்களே. ஐயா வயல்ல இறங்கி ஓடி உழைச்ச காசு நான் வாங்கிட்டேன். இந்த நான் அவங்கிட்ட பணத்தை வாங்கினதை பத்தி சொன்னானே, அவன் முரட்டுத்தனத்தால ஒருத்தன் கைய கால உடைச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரியில கிடக்குறானே, அதை பத்தி சொன்னானா? விளையாட்டுனா அடிப்படை தாங்க செய்யும். எல்லா காசையும் நீங்களே வாங்கிக்கிறீங்கன்னு எவ்வளவு ஃபீல் பண்ணான் தெரியுமா? பாவம் இல்லையா? என்ன பாவம்? இவனுக்கு பாவம் பார்த்தா, ராப்பகல் பார்க்காம கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி மூத்தவன் சந்திரன், அவனுக்கு என்ன பண்றது? கோயில் கட்டிதான் கும்பிடணும். இவன் உங்களுக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு நீங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். இன்னைக்கு பூர ஊர் முழுக்க லிங்கத்தை பத்தி தான் பேச்சு. ஆமா ஆமா, இவனை பத்தி ஊருக்குள்ளதான் பேசுவாங்க. கொஞ்ச நாள்ல பாரு, சந்திரனை பத்தி நாடே பேச போகுது. ஹலோ சந்திரா, எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீ பிஸியா இருக்கியா இல்ல நான் அப்புறமா பேசட்டுமா? பரவாயில்ல சொல்லுங்கப்பா. பொங்கலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லையப்பா. ஐயோ நான் வரணும் தாப்பா இருந்தேன், திடீர்னு ஒரு யூஎஸ்ஏ ப்ராஜெக்ட் வந்துச்சு, அந்த விஷயமா கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். அடுத்த வாரம் நான் கண்டிப்பா வரேன்ப்பா. ஓ அப்படியா, சரிப்பா. அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்கப்பா. அது நீ நேர்ல வாயேன், நீ நேர்ல வாயேன், நம்ம பேசிக்கலாம். சரிங்கப்பா. நினைச்சிருக்கேன் அது மட்டும் நடக்கல, அதுக்கு காரணம் உன் தும்மல் தான். அப்புறமா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இதென்னங்க வம்பா போச்சு. சரி, அப்படி என்னதான் நீங்க உங்க மனசுல நினைச்சீங்க? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இது நல்ல கதையா இருக்குதே, நீங்க உலக அழகி ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, அது எப்படிங்க நடக்கும்? அதுக்கும் என் தும்மல் தான் காரணம். அதாவது பரவாயில்ல, எனக்கு லவரா வரணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, அதுக்கு சான்ஸே இல்ல. அப்போ அதுக்கும் என் தும்மல் தான் காரணமா? நான் நினைச்சதை மட்டும் நடக்காம இருக்கட்டும், அப்புறமா உன்னை வச்சுக்கிறேன். அழகான பொண்ணுங்களை படைக்கும் போது கொஞ்சம் அடக்கத்தையும் சேர்த்து கொடுப்பா. அந்த பொண்ணு என்ன மனசுல நினைச்சதோ அதை நடக்கவே கூடாது. அப்படி நடந்துச்சுன்னா எரியற தீரியா என்னைய உத்துற, என்ன நடக்க போதுன்னு பாரு. அப்பா, ஒரு 100 ரூபாய் பணம் வேணும். இதுக்கு செல்ல பேலன்ஸ் இல்ல, ரீசார்ஜ் பண்ணும். அதான் ஏண்டா, ஊர்ல இருக்கவங்களாம் உனக்கு மிஸ் கால் கொடுப்பான், நீ வெட்டி அவங்க எல்லாம் பேசுறதுக்கு நான் காசு கொடுக்கணுமா? நீயும் மிஸ் காலே கொடு போதும். மிஸ் கால் கொடுக்க கூட பேலன்ஸ் இல்லப்பா, ஒரு 100 ரூபாய் மட்டும் கொடுங்க. இதை கேட்கறதுக்கு வெக்கமா இல்ல உனக்கு? ஒரு 100 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியலன்னு வருத்தம் இல்லையா? உன்ன சொல்லி குத்தம் இல்லடா, உனக்கு பைக்கையும் செல்லையும் வாங்கி கொடுத்தானு உங்க அண்ணன், அவனை சொல்லணும். நீங்க ஒண்ணும் சும்மா தர வேண்டாம், கடனா கொடுங்க. எனக்கு அமெரிக்கால வேலை கிடைச்சதும் போய் அனுப்பி வைக்கிறேன். ஏன் வீண் பேச்சு? என்னால பணம் தர முடியாது. ஐயா அமெரிக்கா போறாராம், அமெரிக்கா பெத்த அப்பங்கிட்ட கடன் கேட்டுக்கிட்டு. உங்க வீட்டுல ஒழுங்கா பணம் கேட்டா ஏ சிவகாமி, கரண்ட் இருக்கா இல்லையா? ஏங்க மிக்ஸி ஓடதே காதுல விழலையா? அப்புறம் ஏன் ஓட மாட்டேங்குது? ஏதாவது ரிப்பேர் ஆயிருக்குங்க.
டேய் என்ன ஃபேன் ஓடல எலக்ட்ரீஷியன் கூப்பிட்டு என்ன ஏதுன்னு பாரு ஓசிலல அவன ஃபேன் ரிப்பேர் பண்ண வர மாட்டான் தெரியும்ல காசு கொடுக்கணும் நான் ஒண்ணும் சும்மா கூப்பிடல 50 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லி கூட்டிட்டு வா 50 ரூபாயா 50 ரூபாய்க்கு வீட்டு வாசல் வரைக்கும் தான் வருவான் ஃபேன் சரி பண்ணனா எப்படி 150 ரூபாய் ஆகும் அவன் கேக்குறானோ இல்லையோ நீ கேக்க வச்சிரவ போல இருக்க என்னப்பா மாட்ட தெரியாம முழிச்சிட்டு இருக்கியா ஏப்பா ரேடியோ கண்டுபிடிச்சவங்க கூட இந்த அளவுக்கு யோசிச்சிருக்க மாட்டான்பா முதல்ல ஸ்ட்ராங்கா ஒரு டீயை போடு இது அப்புறம் பாத்துக்கலாம் அண்ணா என்ன தம்பி வீட்ல ஃபேன் ரிப்பேரா இருக்கு கொஞ்சம் என்னன்னு போய் பாருங்க ஒரு 200 ரூபாய் செலவாகும் பரவாயில்லையா கூட கொஞ்சம் கேட்டுக்கலாமோ என்னங்க என்ன தம்பி 10 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்குற எது அட்வான்ஸா மொத்தமே அவ்வளவுதான் இந்த பவர் பாண்டி கழட்டத்துக்கே 100 ரூபாய் வாங்குவான் தெரியுமில்ல நீங்க அங்க போய் ஒன்னும் கேட்டும் வேணாம் ஆட்டம் வேண்டாம் ஃபேனுக்கு மேல வருமே 2 வயரு அதை பிரிச்சு விட்டுருக்கேன் ஜாயின் பண்ணி விடுங்க போதும் அதை நீயே பண்ண வேண்டியதானே எப்ப அந்த 10 ரூபாய் வாங்க போய் கடனாவது கழியும் ஊரு பூரா கடன் வாங்கி வச்சுட்டு பேசுற பேச்ச பாரு வயரை மாட்டி விட்டுட்டு உடனே வந்துடாம கொஞ்சம் ரிப்பேர் பண்ற மாதிரி பாவல எல்லாம் பண்ணணும் அதான் உங்களை கை வந்த கலை அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ போ எப்ப என் கடனை 10 ரூபாய் எடுத்துக்கிறாம லிங்கம் 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 என்னடா டேய் என்னடா சொல்லி கூப்டே சொல்லி கூப்டே ஸ்பீக்கர் அவுட்டா லிங்கம் டாய் லிங்கம் கேட்டிருச்சா நானே பேர் சொல்லி கூப்பிடுறது இல்ல என்ன தைரியம் இருந்தா நீ கூப்பிடுவே கூப்பிடுறது தானே பேர்னு ஒண்ணு வச்சிருக்காங்க கிழவி ஏன் மறுபடியும் அடிச்சா கிழவின்னு சொன்னல அதுக்கு வேற எப்படி கூப்பிடுறது பாப்பா தாத்தான்னு கூப்பிடு தாத்தாவா நம்பவே முடியல பாக்குறேன் அங்க பாரு ஓ இந்த வீட்டுல என் பேரை பேரனுக்கு வைக்க வேண்டான்னு தலதலையா அடிச்சு சொன்னேன் யாராவது கேட்டாங்களா இந்த மாதிரி தெருவுல போற தருதலையெல்லாம் வந்து என்ன கேவலப்படுத்துது திருவண்ணாமலை மாதிரி ஏன்டா இத்தனை லிங்கம் வச்சிருக்கீங்க எத்தனை லிங்கம் இருந்தா உனக்கு என்னடா வட குட்டி லிங்கம் என்னடா எப்ப வந்த டேய் ஒரே வீட்டுல ஒரே பேரை ரெண்டு பேருக்கு வைக்காதீங்கடா சுண்ணாம்படிச்ச பில்லர் மாதிரி இருக்கானே உங்க தாத்தா அவனை டேய் சொன்னேன்னு உன் பாட்டி அடிச்சுட்டு போகுது உன் பாட்டிய பாப்பா சொன்னேன்னு அந்த வைக்காதலை அடிச்சுட்டு போறான் ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது இப்படி மாத்தி மாத்தி அடிச்சா அந்த காரியம் விளங்குமாடா நல்ல காரியமா பொண்ணு பார்க்க போறேன் மச்சான் யாருக்கு உங்க தாத்தாவுக்கு எங்க அப்பன் தொல்லை தாங்க முடியலடா அவன் ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டானாமா அந்த பொண்ணை போய் என்னையும் பார்க்க சொல்றான் துணைக்கு நீ வா மச்சான் ஏய் கல்யாணத்துக்கு என்னடா இவ்வளவு அவசரம் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன மச்சான் சொல்லு எங்க அம்மா கூட சண்டை போறதுக்கு ஆள் இல்லையா அதுக்குதான் பேரு பேசிட்டு இருக்காத வாடா கூட சரி பொண்ணு எந்த ஊரு ஏதோ பண குடி நானுங்க நல்லா வாஸ்தெல்லாம் பார்த்தா அமைப்பா தான் வீடு கட்டிருக்கிறானுங்க ஏய் யாரா மாப்பிள இதுல என்னடா டவுட் நீதான் தெரியுது இல்ல அந்த கூட்டு நட கைட்டா ஏன் கைட்டா தலைமுடி கலை என்ன மசாஜ் பண்றியா இந்த பார் நல்ல கரண்ட் கம்பத்துல அடிபட்ட காக்கா மாதிரி இந்த தல புரியதா டேய் 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 நீ நின்றா யாரா மாப்ள நீ தான்டா மாப்ள அப்ப நீ முன்னாடி போற ஏன் கசகன சட்டை போட்டு வர மாட்டியா நல்ல அயன் பண்ணி சட்டை அது ரெண்டு சட்டை என்னடா நான் நல்லா இருந்தா உனக்கு தான் நடப்பு அது ஹோட்டல்ல பில் கொடுக்கும் போது தான் நீ நல்லா இருக்கணும் இப்போ இங்க நான் தான் நல்லா இருக்கணும் வணக்கம் வணக்கங்க பேக்லயே வா இன்ன எலெக்ஷன் நிக்க போறியா டேய் யாரா மாப்ள நீ தான்டா மாப்ள அப்ப எல்லாரும் உன்னைய பார்த்து சிரிச்சுட்டு இருக்கானுங்க தெரியலடா தெரியலன்னா எந்திரிச்சு சொல்லு நான் இல்ல மாப்பிள்ள இவர் தான் மாப்பிள்ளன்னு சொல்லு எழுந்துரு
சரியான இம்பட. நீங்கெல்லாம் வெச்ச கண் எடுக்காம என்னைய பாக்குறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சார் என்ன சொல்ல வரீங்க? ஆக்சுவலி யூ ஆல் ஷுட் நோ ஒன் திங். டேய் என்ன இவங்க எல்லாம் கன்னியாகுமரி சுத்தி பார்க்க வந்திருக்க ஃபாரினர்ஸ் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்க. தமிழ்ல சொல்லணும் தான் மாப்பிள்ளன்னு. டேய் நீ தான்டா மாப்பிள்ள. அவங்க கிட்ட சொல்றா மாப்பிள்ளன்ற தவிர மத்த எல்லாத்தையும் சொல்றா. முதல்ல மாப்பிள்ள யாருங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அது நீங்க சொல்லி தான் தெரியும்னா தம்பி உட்காருங்க. என்னடா பேச கூட விட மாட்டேங்கறாங்க. நீ நிறுத்தாம சொல்ல வேண்டியதாடா. உன்ன யாரா நிறுத்த சொன்னது? எழுந்திரு சொல்லு. எங்க இருந்து சொல்றது? சாப்பிடுங்க. தேங்க்ஸ் தேங்க்ஸ். மாப்பிளைக்கு பஜ்ஜினா ரொம்ப பிடிக்கும் போல. ஆமாம் பஜ்ஜியா? டேய் யாரா மாப்பிள்ள? நீ தானா மாப்பிள்ள? அப்புறம் நீ ஏன்டா பஜ்ஜி எடுத்து சாப்பிட்ற? அந்த போண்டாவையும் உன்னதான் மாப்பிள்ளன்றா. சொல்லு இவர் தான் மாப்பிள்ளன்னு சொல்லு. வாயில் பஜ்ஜி இருக்குடா. தூப்பிட்டு சொல்கிறா. துப்புனா வேஸ்ட் ஆயிடும். ஏண்டா என் வாழ்க்கை வேஸ்ட் ஆகலாம், எட்டனா பஜ்ஜி வேஸ்ட் ஆகக்கூடாதா? உனக்கு வயசு இருக்குடா, எப்போ வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். பஜ்ஜி ஆறிடும்டா. இப்ப நீ சொல்றியா இல்ல நான் கிளம்பட்டா? ம் சொல்லு. ரெண்டு காஃபி, ஒன்னு சக்கரை இல்லாம. அதுல சக்கரை இல்லாதது மாப்பிள்ளைக்கு. எப்படா நீ தான் மாப்பிள்ளைங்கிறத இன்டெரக்டா சொல்லிட்டேன் பத்தியா? சூப்பர் ஆப் வச்சிய. எனக்கு சக்கரவாதி இருக்குன்னு என்ன? இல்ல உனக்கு சுகர் இல்லன்னு. கேன்சர்னு சொல்ல போறியா? ஏன்னா புரிஞ்சும் புரியாம உட்காந்துருக்கவங்களுக்கு சாலமன் பாப்பையா மாதிரி விளக்கமா சொல்ல போற அதானே? மூடிட்டு இருக்கியா நீ? சொல்றா நம்ம மாப்பிள்ளன்னு. போய் காபி கொடுக்க. தேங்க்ஸ் எடுத்துக்க. டேய் டேய் டிஸ்டர்ப் பண்ணாரா? பொண்ணு ஃபுல்லா பார்க்க விடுறா. அது இல்லடா காஃபி மாறிடுச்சு. காஃபி மாறிடுச்சா? ஆப்பு பொண்ணு கூட ஒன்றுதான் மாப்பிள்ள நினச்சிட்டு இருக்காளா? சி அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஃபோட்டோலாம் பார்த்து தானே உனக்கு கூப்பிட்டுருக்காங்க. காஃபி வேணா மாறி இருக்கும். என்ன ஆனாலும் நீ தான்டா மாப்பிள்ள. நம்பலாமா? இவளா? என்னடா உன்னை கூட கூட்டு வந்தேன் பாத்தியா? என் மூளைய முட்டை பொடி மாஸ் போடணும்டா. என்ன ஆச்சுடா மாப்பிள? நீ மட்டும்தானா என்ன மாப்பிள்ளன்ற? உள்ள எவனுமே என்ன மாப்பிள்ள நம்பல. வா போலாம். டேய் அப்படியே போனா நல்லா இருக்காதரா? ஏதாவது சொல்லிட்டு போலாம்டா. மெசேஜ் என்ன பண்ண சொல்லிட்டு வா. டேய் டேய் நில்ரா. மாப்பிள்ள என்ன சொல்லிட்டு போறாரு? எஸ்எம்எஸ் பண்றேன்னு சொல்லிருக்காரு. நீங்க எஸ்எம்எஸ் அனுப்புற வரைக்கும் லெட்டர் எழுதுற வரைக்கும் எங்களால வெயிட் பண்ண முடியாது. உன் நம்பரை சொல்லு, நான் அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சொல்லு. ஏங்க பொண்ணு பக்கம் வந்தது அவன், எதுக்குங்க என் நம்பர் கேக்குறீங்க? சரி அவர் நம்பர் கொடு. அவனுக்கு நம்பர் இல்லைங்க, பிபி நம்பர் தான். சரி அதை கொடு. அது என் நம்பர் தாங்க. 9884195. நான் சாமி கிட்ட வேணது என் அக்காவை பொண்ணு பார்க்க வர மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிக்கணும் தான்.